சோ பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி இன்குமென்சி இருக்குன்ற மாதிரி தான் காங்கிரஸ் ஆரம்பிச்சாங்க. அவங்களோட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து இலவசங்களை சொல்லிதான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து எந்த டெவலப்மெண்ட்டை வச்சும் வந்து நாங்க இதை செய்ய போறோன்றதையோ இல்ல செஞ்சோன்றதையோ சொல்லி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கல. ஆனா போக போக இது எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து காங்கிரஸ் வந்து ஆரம்பிக்கும் போது 150 சீட் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8-10 சீட் தான் வந்து ஒரு 50% எக்ஸிட் போல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அது இல்லாம பல போல்ல வந்து இப்ப பி மார்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் ஆரம்பிக்கும் போது 100 சீட்ஸ் அப்படின்னாங்க பிஜேபிக்கு, அப்புறம் போக போக 109 அப்படின்னு மாத்திட்டாங்க. ஜன் கி பாத் இருக்கட்டும், நியூஸ் நேஷனா இருக்கட்டும், சிஜிஎஸோட எக்ஸிட் போலா இருக்கட்டும், பிஜேபி வந்து இன்னைக்கு முன்னிலையில இருக்கு. ஸோ இந்த 8-10 சீட்ன்றது வந்து என்னைக்கு வேணா மாறக்கூடிய ஒரு விஷயம். ஸோ போப்பனா அவர்கள் சொல்லும் போது சொன்னாரு, எங்களுக்கு வந்து தலைவர்கள் பஞ்சமே கிடையாது. பஞ்சமே இல்லாத இருக்கும்பொழுது யார் வந்து பிஜேபியோட எக்ஸிட் டோர்ல இருந்து வெளியே வருவாங்க? அவங்களுக்கு உடனடியா சீட்டு கொடுத்து நம்ம வந்து அவங்களோட சப்போர்ட்ல நம்ம ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு தான் காங்கிரஸோட சூழ்நிலை இருந்துச்சு. பிஜேபியில இருந்து தலைவர்கள் வரமாட்டாங்களா, அவங்கள வந்து நம்ம யூஸ் பண்ணி வெற்றி பெற்றோம். ஸோ எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் வெளியே வந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து சீட் கொடுத்தாங்க. அது இல்லாம பல இடங்கள்ல வந்து காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ண சீட்டை கேன்சல் பண்ணி பிஜேபி லீடர்களுக்கு கொடுத்தாங்க. அப்பயே தெரிஞ்சிருக்கவங்களுக்கு எவ்வளவு வந்து அவங்க வந்து வீக்கா இருக்காங்க அப்படின்றது. இல்ல அது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாவும் பார்க்கலாம். இப்போ நீங்க காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியாக இருந்து ஆட்சியை பிடிக்கணும்னு வரும்போது அவங்க பெரும்பான்மைக்கு நிகரான இடங்கள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது. நீங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீங்க, நீங்க செய்த திட்டங்கள் உங்களுடைய பாலிசிஸ் எதுவும் உங்களுக்கு கை கொடுக்கலையா? ஏன்னா மத்தியிலையும் நீங்க இருக்கீங்க, மாநிலத்திலையும் நீங்க இருக்கீங்க, பிரதமர் இங்க வந்து பிரச்சாரம் பண்றாரு. இவ்வளவுக்கு பிறகும் வந்து ஆட்சியை தக்க வைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு இந்த கேட் ஆன் தி வால்ங்கிற சிச்சுவேஷன்ல தானே நீங்க இருக்கீங்க. நான் அதை வந்து எதிர்மறையா பாக்குறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே தமிழ்நாடு மாதிரி ஒரு சூழ்நிலை தான், ஒரு ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா அதுக்கான ஆன்டி இன்குமென்சி நெக்ஸ்ட் டைம் வந்து எதிர்கட்சிக்கு வாய்ப்பு. இப்ப எப்படி டிஎம்கே டிஎம்கே மாறி மாறி வர சூழ்நிலை இருக்கும் தமிழ்நாட்டில், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் கர்நாடகால இது வரைக்கும் பாத்திருக்கோம். அதே மாதிரி வந்து ஒரு ஆன்டி இன்குமென்சி இருக்குன்னு தான் அந்த டோட்டல் பிரச்சாரமே ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இன்னைக்கு வந்து எங்க நம்ம நின்னு இருக்கோம் அப்படின்னா வந்து ஒன்லி 8-10 சீட் டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து காங்கிரஸுக்கு இன்னைக்கு விழுந்த அடி. அவங்க வந்து நந்தினி மில்க் பார்லர் க்ளோஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பண்ண பிரச்சாரமா இருக்கட்டும், அதை நாங்க திருப்பி போட்டோம். அதே மாதிரி ஹிஜாப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க, அதை ட்ரிபிள் தலாக்னு வச்சு நாங்க அதையும் வந்து எதிர்ப்போம். அதே போல இன்னைக்கு மேனிபெஸ்டோல வந்து எவ்வளவு ஒரு நகைப்புக்குரிய விஷயம்னா வந்து மேனிபெஸ்டோல வந்து பஜ்ரங் தள்ள வந்து நாங்க தடை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பல தலைவர்கள் காங்கிரஸ்ல வந்து மறுநாளே வந்து அதை வந்து ரேட்டல் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு இல்ல இல்ல நாங்க இல்ல நாங்க இல்லைன்ற மாதிரி அவங்களே ஹேண்ட்ஸ் அப் சிச்சுவேஷன்ல பேசக்கூடியதை மறுநாளே பார்த்தோம். அதுல வந்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரசினுடைய மாநில தலைவர், அவர் என்ன சொல்றாருன்னா அப்படி ஒரு விஷயம் மேனிபெஸ்டோல இருக்கிறதே எனக்கு தெரியாது. இது எவ்வளவு பெரிய ஒரு ஜோக் ஆச்சுன்னா இங்க வந்து ஒரு தலைவர் வந்து மேனிபெஸ்டோல இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னா அப்ப அந்த மேனிபெஸ்டோல இருக்கிற எல்லா விஷயங்களும் அதே இதுக்குள்ளதான் வரும், அது ஒரு விஷயம். அதே போல பஜ்ரங் தளை தடை செய்வோன்றது காங்கிரஸ் வந்து அவங்க வந்து எப்படி அனுமான் வாளில் வைக்கப்பட்ட நெருப்பு லங்கையை எரித்ததோ அதே போல இன்றைக்கு அவர்கள் வைத்த நெருப்பு அவர்களுக்கு எதிராக திரும்பியது.